இன்று மாலை 6 மணிக்கு மேல் நட்சத்திர வேட்பாளர்கள் யாரும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஊடகங்களை சந்திக்கும் போது தேர்தல் விவகாரம் பற்றி 6 மணிக்கு மேல் பேசக்கூடாது என்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் 6 மணிக்கு மேல் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க கூடாது, அந்த பேட்டியில் தேர்தல் குறித்து எந்த ஒரு கருத்துக்களும் இடம்பெறக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், விவரம் என்ன? வணக்கம் பத்மநாபன். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்து முடித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றுடன் தேர்தலுக்கான அந்த பிரச்சாரமானது முடிவடைகிறது. இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைவதால் இன்று மாலைக்கு பிறகாக இத்தேர்தல் சம்பந்தமாக எந்த விதமான பேட்டியோ அல்லது தொலைக்காட்சி மேற்கொள்ள கூடாது என்று அரசியல் தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அதே போல அரசியல் தலைவர்கள் மட்டும் அல்லாது நட்சத்திர பேச்சாளர்களும் தேர்தல் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு பேட்டியும் கொடுக்க கூடாது. ஊடகத்தில் அவர்கள் தேர்தல் தொடர்பாக வாக்கு சேகரிப்பு தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களையும் பேசக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தோடு இன்று மாலையோடு பிரச்சாரம் முடிவடையக்கூடிய அந்த நிலையில் நாளை அவர்கள் ஏதேனும் இந்த தேர்தல் தொடர்பாக ஏதேனும் பேசும் பட்சத்தில், குறிப்பாக அரசியல் தொடர்பாக அல்லது எதிர்கட்சிகள் தொடர்பாகவும் அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்பாகவும் ஏதேனும் கருத்துக்களை கூற முற்பட்டால் அது நிச்சயமாக வாக்குப்பதிவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அதன் காரணமாகவே எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் சம்பந்தமாக எந்த விதமான பேட்டியும் ஊடகத்தில் கொடுக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்களும் கூட ஊடகத்தினருக்கு பேட்டி அளிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபிநாத், அதே போல தேர்தல் நடைபெறும் அந்த தொகுதியில் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த யாருமே அங்கு இருக்கக்கூடாது என்ற விதிகள் எல்லாம் இருக்கும் நிலையில் வேற என்னென்ன விதிகள் மாலை 6 மணிக்கு மேல் பின்பற்றப்பட இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது பத்மநாபன், இப்போது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக 6 மணிக்கு மேலாக எந்த விதமான கட்சி சார்ந்த விஷயங்களும் இந்த பிரச்சாரம் ரீதியில் எதுவுமே இருக்கக்கூடாது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கட்சிகளுடைய கொடிகளும் கூட அவர்கள் பல்வேறு பகுதிகளில் வீதிகளிலோ அல்லது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலோ அதனை பயன்படுத்த கூடாது. அதே போல தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த விவகாரம் மட்டும் அல்லாது பல்வேறு விதிகளை அரசியல் கட்சிகள் நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அந்த தேர்தல் மையங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த இடங்களில் மட்டுமே அந்த கட்சி தொடர்பான பணிகள் இருக்க வேண்டும். அதை தாண்டி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ அல்லது ஒரு பொது இடங்களிலோ அது அரசியல் தொடர்பான அல்லது தேர்தல் தொடர்பான எந்த விதமான விவகாரங்களிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது. பிரச்சாரங்களையும் முழுவதுமாக இன்று மாலையுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தலைவர்கள் மட்டுமல்லாது அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களோ பிரமுகர்களும் கூட எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது, அதாவது வாக்கு சேகரிப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள கூடாது என்பதுதான் விதி. அதன் அடிப்படையில் தான் இந்த விதிகளும் பின்பற்றப்படும். இது மட்டுமல்லாது, அதாவது தேர்தல் ஆணையம் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்கள் எந்த விதமான பேட்டியும் ஊடகத்தினருக்கு கொடுக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாது பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரமுகர்களும் கூட எந்த விதமான கட்சி சார்ந்த நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது, அதாவது தேர்தல் பணிகளில் அவர்கள் ஈடுபடலாம், ஆனால் வாக்கு சேகரிப்பு தொடர்பான எந்த விதமான பணிகளிலும் பிரமுகர்களோ அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ ஈடுபடக்கூடாது என்ற விதி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.